தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு இரண்டு லட்சத்து பத்தாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவை அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது இதனால் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடும் நிலையில் அங்குள்ள கோவிலில் தம்பதியினர் சிக்கிக்கொண்டனர் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றின் நடுவே வெள்ளத்தில் தவித்த இருவரையும் பத்திரமாக மீட்டனர் காவிரியில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் அங்குள்ள எண்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் இதேபோல் பள்ளிபாளையம் மற்றும் கொக்கராயன் பேட்டை பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் குமாரபாளையத்திற்கு செல்ல உள்ளனர் இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள வரதமா நதி அணை பாலாறு பொருந்தலாறு அணை மற்றும் குதிரையாறு அணைகளில் தண்ணீர் பரத்து அதிகரித்துள்ளது அணையிலிருந்து அதிக அளவில் நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர கிராமப்பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது